வணக்கம். நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன். நேத்து அனன்யாவின் ஆன்மா அமைதி பெறட்டும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிங்க. வருத்தத்தை, எங்களுடைய வருத்தத்தை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையிலே இத்தனை உறவுகள் இருக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் மன நிம்மதியாகவும் அமைதியும் கிடைச்சது. உண்மையிலே எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சொன்னவங்க எல்லாருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இன்னொரு விஷயம், அந்த இதிலிருந்து மீண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா இதுவும் கடந்து போகும்னு நினச்சி மனசை நம்ம ஆட்டிக்க வேண்டியது தான். ஏன்னா இந்த மாதிரி வாழ்க்கையில் ஒன்று இரண்டு நாங்கள் பார்க்கலை. ஒவ்வொரு வருஷமும் இப்படி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் இப்படியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாமே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் இனி வர திருநங்கைகள் ரொம்ப மனோதிடமாக, மன தைரியமாக எப்பேற்பட்ட சவால்களையும் எதிர்கொள்ளணும். எதுலேயுமே தங்கு தடையாக நினச்சி ஒரு ஓடை நீரை போல் நாம் தேங்கி போயிடக்கூடாது. நாம் என்றைக்குமே பறந்து ஓடக்கூடிய ஜீவநதிகள். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம். என்ன இருந்தாலும் திக்கற்ற தேவதைகளுக்கு தெய்வந்தான் கதி. அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்பி அதுக்கான பிரார்த்தனையில் இறங்கணுங்கிறதுக்காக ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைஞ்ச ஆடி வெள்ளிக்கிழமை. ஆடி வெள்ளினாலே பக்திக்கும் தெய்வ வழிபாட்டுக்கும் உகந்த மாதம். அப்பேற்பட்ட ஆடி வெள்ளியில் தான் நிறைய கோவில் விசேஷங்கள், பிரார்த்தனைகள்லாம் நடக்கும். அப்படி இன்றைக்கி ஆலய தரிசனமாக, அதாவது ஆடி வெள்ளியில் ஆலய தரிசனம்ங்கிற முறையில் இன்றைக்கி நமக்காக, நம்ம நலனுக்காக பிரார்த்தனை பண்ணுறதுக்காக திருச்சி மாவட்டம் வெங்கலக்குமிழி அப்படிங்கிற ஊரில் பொன்னர் சங்கர் சத்தியம் செய்த இடத்துலேருந்து தேன்மொழி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. நம்ம நலனுக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. அவங்க வேண்டுதல் நிறைவேறட்டும்னு நாம் இங்கிருந்தே வாழ்த்துவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். நாங்கள் கோவை மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 பேருக்கு பக்கம் வந்திருக்கோம். இது வந்துட்டு திருச்சி மாவட்டத்தில் உள்ள வெங்கல குமிழின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா. அங்கே வந்துட்டு பொன்னர் சங்கர் சத்தியம் பண்ண இடம். இங்கே நாங்கள் வந்துட்டு வருஷம் வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு வாழ்நாள் முழுக்க என்னென்ன கிடைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோமோ அதெல்லாம் எங்களுக்காக கிடைக்குது. நீங்களும் வந்து இந்த இடத்த பாருங்கள். இதெல்லாம் பார்க்க வேண்டிய இடம். குடும்பத்தோட வந்து பாருங்க. இது இதோட விளக்கத்தை நம்ம பூசாரி சொல்லுவாரு. வாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் பணிவான வணக்கம் தெரிவிப்படுத்தப்படுறேன். இந்த இடம் வந்து ஒரு முக்கிய மூலகரமான இடம். தவச்சு வாய்க்கு தண்ணீராக காலத்திலிருந்து உப்புல தெரியாதுன்னு பூசாரிங்க வாழ்ற இடத்தாப்புறம் புண்ணிசாமிங்க இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் கடைசி முறைக்கு நான் இருந்தேன். உங்களோட மக்களோட ஆதரவுலையும் உண்மைக்கும் உயிர் வாழ்ந்த புன்னசோட புகழச்சு மண்ணுக்குள்ளே மறைபட்டு போகக்கூடாது, உண்மை எடுத்துக்காட்டு இந்த பத்திரத்தை அழைச்சிட்டு இங்கே வர்றாங்க. வர்ற மக்களுக்கு அனைவரும் ஒரு பணிவான வரணுக்கு தெரிஞ்சுக்கிறேன். இங்கே வந்த மக்கள் தன்னோட கையில் கிடைச்ச காணிக்கை போகிறீங்க, கடாவு வெட்டுறீங்க, பொங்கல் வைக்கிறீங்க, பூஜைக்கு போகிறீங்க. போடுற மக்கள் அனைத்து கோரிக்கை நிறைவேற்றத்துக்கு முன்ன வர்றதுக்கு மாண்டம் வந்து தெய்வம் பேசி பேர் வழங்கி உண்மையை வழங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஆலயத்தை காட்டதான் செய்வாங்க. அந்த இடத்துல பொறுமை இருந்து பொறுமையை வந்து சத்திய உத்தமராக வாங்க. இந்த உண்மையான கட்டுப்படத்தில் குழந்தை செல்வம் இல்லாதவங்க, பிள்ளை செல்வம் இல்லாங்க, குடும்பத்தை ஒற்றுமை இல்லைங்க, பல பிரச்சனை உண்மையை கட்டுப்பட வாழ்ந்து உண்மையை தெய்வம் பேசி வழங்கி வந்துட்டு இருக்காங்க. இந்த மண்ணில் உங்கள் உழைச்ச காசை தின்னும் மொழியை காத்து இந்த ஆலய வழிபாடுகள் வழங்கு. நாங்கள் தின்னும் மொழியை புரிந்து வாழ்கிற மாதிரி உங்கள் மக்களுக்கு மனுஷன் உற்றா உறவார் வஞ்சனை வச்சு உதட்டிலே உள்ளத்திலே உறவழி மனுஷன் மந்திரத்தில் போவான். அண்ணன் மந்திரம் வளர்ச்சா மகாவணி மன்னங்க வருவாங்க. மாண்டவ தெய்வ பேர் வளர்க்குற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும், அறிஞ்சிருக்கும் அறியாமல் இருக்கும், புரிஞ்சிருக்கும் பல பல மக்களை பிரச்சனை வைக்கிறதுக்கு சாமிக்கிட்ட என்ன தேவையோ அதை மனசூட்டங்க வேண்டிக்கிட்டு தன்னோட என்ன காணிக்கை இருக்கோ அந்த பூசாரி வருமத்தில் உள்ள சிரமத்தை உண்மையாக இருக்காரா இல்லையா தெரிஞ்சு உங்கள் காணிக்கை போட்டு புரிந்து வாழ்றது மாதிரி இந்த கருமந்தை எடுத்துகிட்டு போங்க. உங்கள் குடும்பங்கள் நல்லா இருக்கும் பிள்ளை வந்து இந்த வரலாறை சுருக்கமாக சொல்லி விடப்படுறேன். இந்த வரலாறு சொல்கிறாங்களா கேட்டுக்கங்க. இது ஒரு முக்கிய மூலம். இங்கே எல்லாரும் இங்கே வர முடியாது. சத்திய பிறகு உத்தமராக வாழ்ந்த இடம். இது வந்து பிள்ளைச்சிலிருந்து கட்டப்பட்ட குமிழி. இந்த குமிழி இது மூல பெரிய ஏரி. வரநாட்டிலேருந்து பொன்னர் சங்கரை ஒன்றா இருந்து அழிக்க முடியாது. அவங்க தாய் தப்புலாம் அழிக்கணும். அவங்க சொத்து பார்த்து அவங்க பங்காளியோட சைதிட்டம். அந்த சைதிட்டத்தில் பொன்னரை சங்க தனித்திலே பிரித்தா அவங்கள அழிக்க முடியும். அவங்க சொத்து அவங்க பங்காளி சைதிட்டத்தில் சங்கரை வீர போர் கழிச்சிடும். வீர போர் சண்டை செய்ய போன இடம் தான். ஒரு ஆலயத்துக்கு வந்து போகிறது பெருசு இல்லை. கூட்டி போயிட்டு பல பத்திரங்கள் ஆலயத்துக்கு பல ஏஜென்ட்கள் வந்து இதுதான் வெங்கல குமிழி, இதான் வீரப்பூர், இதான் வரம்பு காட்டிலே வெளியே நின்று போயிடுவாங்க. இந்த அண்ணன் இந்த பத்திரில் வந்த மக்கள் அடைவேருமே இந்த காவி உலையில கொடுத்து இந்த பூசாடியோட உண்மையை வாழ வச்சு இந்த தெய்வ உண்மையை பேச வச்சுக்கிட்டு இருக்காங்க. வந்து அவங்களோட உழைப்பே நான் தின்னுக்கிட்டு இருக்கிறேன்.
அப்ப அந்த விளக்கில குடுக்கதா எனக்கு ஒரு வாய்ப்புல கொடுத்து பேச வச்சிருக்காங்க அத வரலாறு சொல்றேன் சாதாரண அடிக்காம வரலாறு படபடப்பா சொல்வேன் கடைசி வார்த்தை எடுத்துட்டு உண்மையை சொல்லுவேன் அந்த வாசியை நீ கடைபிடிச்சிருந்து உண்மையை வார்த்தைங்க வரலாற்றுல இருந்து மர மரக்காலை எடுத்து தகதுல தங்கால வச்சு நெய் பூச்சை பூசி மாலை பொழுது ஐயா பொன்னம்மா சாமி எனக்கு பார்வை தெரியாது இந்த மரக்கம்ப பாதுகாப்புல வச்சு கலரை உத்தமர் கொடுக்குறான் விடிய காத்து இந்த மரக்களை வாங்கிக்கிறேங்கிறான் இந்த கல்லங்களை ஒருத்தர் வாங்கி வைக்கிறார் வாங்கி வச்சுட்டு அதிகாலம் கொடுத்தா மரத்தை அவனுக்கே கொடுக்க நான் கொடுத்த மரக்க இந்த மரக்கா இல்லை எனக்கு பொன் மரக்கா ஆண் மரக்கா நான் ஒரு ஏழை தடவை ஏமாத்திருக்கீங்க செம்பகுளத்துல பெருந்தன்மையே இருக்கிற புன்னர் கேட்கிறாங்க செம்பகுளம் உங்கள்கிட்ட வாங்கினது இந்த மரக்கா தாடா எடப்படி சொல்லி ஏமாத்துறீங்க பெருந்தன்மை கொண்ட புன்னர் சொல்லும் போது என்கிட்ட என்ன சொல்ற சத்தியத்துக்கு வெள்ளாங்குளம் கட்டு வெங்கல மத உள்மத புந்து வெளி மதம் உங்களை மரக்கா நீங்க சத்தியம் செய்ய போனவே அப்பதான் ஏமாத்து அடிச்சட்டம் பண்ண உண்மை கூட உங்களை வார்த்தையை கட்டுப்படுவேங்கிறான் அதுக்கு ஒரு குதிரையை கொடுத்து அவரும் ஒரு குதிரை ஊருக்கு வரும்போது ஐயனார் கோயில் இருக்கு இந்த ஐயனார் கோயில ஊரு கூட்டத்தை பேசல இந்த பொண்ணருக்கு நாயத்தை பேசுறாங்க நாயத்தை பேசல யாரும் ஒரு பகமா தான் பேசுறாங்க பொண்ணருக்கு உண்மையை சொல்ல ஆள் இல்லை அப்ப அந்த பெருந்தன்மை கொண்ட பொண்ணர் கேட்கிறாரு பெருந்தன்மை உள்ள பெரியமணிக்கு என்ன சொல்றீங்களோ அதை கட்டுப்பட்டு வரணும் இவட்டு மரமார்க்கா நீ உறுதிப்படுத்தலாம் போனாரு கிழக்கமா இருக்க சாமி நீங்க மேற்கமா திரும்ப போனோம் எல்லா ஊரையும் சில ஊரா கிழக்கமா தான் இருக்கும் இந்த ஊர்ல இந்த வெள்ளாங்குளத்தூர் வெங்கல கும்பல கிழக்கேந்து மேற்க திரும்பி இருக்கும் மேற்க திரும்பும் போது இந்த மக்களும் இந்த ஆசாரியை ஏத்துக்கல வெங்கல கும்பல உள்ள வாங்க இங்கே அழைச்சிட்டு வராங்க இது மாதிரி 48 கும்பல இருக்கு இதுல உள்ள குதிச்சு வெளியில போகணுங்கிறாங்க ஆண் முதல பெண் முதல உள்ள அழகாத்திருக்கும் உள்ள இறந்து போற நோக்கத்தை பாக்குறாங்க தெய்வ சிலை ஏந்து வெளியே வந்துடுறாரு வரும்போது ஊர் மக்கள் ஆசாரியை ஏத்துக்கல குதிரை சரியா கட்டா போட்டு போயிட்ட செம்பவளம் அழைச்சிட்டு வந்தான் ஊரத்துல சின்ன தூசிகளை வரும் அக்கறந்து இக்கறக்கி வாங்குறாங்க ஒரு விநாயகர் தலை தூக்கி போடும் போதுதான் இந்த பிள்ளையார் நில கண்ட பொண்ணு வெட்டும் போது தட்டா தலை எடுக்கணும் தாக்குமுடி வேலை இருக்கணும் சொன்னதுக்கு வர பரபரப்பா சொல்லுவேன் இப்ப ஒண்ணு எடுத்து சொல்லுவேன் என் உயிரி மலை ஆணையா வந்துவங்க வழியதான் கட்டுவாங்க இன்னைக்கு மனமும் உண்மையை குளிர்ந்த வாசல இது மாதிரி என்னைக்கு நான் இருந்து வாழ்வேன் உங்கள் கோவை மாவட்டத்தில் வந்து இதில் பல பக்தர்கள் இருந்து வாழ்வேன் இதை நீங்க கடைபிடிச்சிருங்க தட்டான் தலையெடுக்கணும் தாக்குமணி வேற இருக்கணும் இந்த ஊர்ல முப்பக வளைஞ்சாட்டு உங்க மூர்க்கே விதியத்து போகணும் சட்டி வேறு முட்டி வேறு கூணு கூடா பறக்கணுமா இங்க வெட்டின தலை தான் காளி கோயில கிடக்கும் பாவட்டாம்பர்ல 16 ஊரு போட்டிருக்கோம் சாபத்தை கொடுத்து ஒரு ஆலயத்தை அமைச்சு கொடுத்து இன்னைக்கு ஒரு தண்ணி நீர் குமிழில கொடுத்துருக்கணும் உங்களுக்கு ஒரு பாக்கியங்கள் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு மேலும் மேலும் உங்களை வளர்ச்சி பார்த்து நான் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பணிகளை வளர்க்க தெரிவிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வெங்கல குமிழி இதில் தான் வந்துட்டு பொன்னர் சங்கர் சத்தியம் பண்ண இடம் இதுக்குள்ளே தண்ணி நிற்கிறனால இன்றைக்கி நமக்கு வந்துட்டு கற்பூரம் பருத்தி அவங்க காட்ட முடியல ஏன்னா கற்பூரம் பருத்தி காட்டியிருப்பாங்க அவங்க போன திசையை பார்த்து கற்பூரம் எரியும்னு சொல்கிறாங்க இது சத்தியம் நான் கண்ணார பார்த்துருக்கேன் நெக்ஸ்ட் டைம் எனக்கு டைம் கிடைச்சா இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அந்த கற்பூரம் எரியிற மாதிரி நம்ம இந்த பாரத பூமியில் எத்தனையோ மகாபுருஷர்கள் வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க அப்பேற்பட்டவங்க தான் இந்த பொன்னர் சங்கர்னு நாம் சொல்கிறோம் அதை பற்றி நிறையா நாடகங்கள் கூட நடக்குது இன்ன வரைக்குமே கிராமப்புறங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த நாடகங்கள்லாம் நடக்குது அப்படி வாழ்ந்த மனிதர்களோட வாழ்க்கை நீதிகள் வந்து நமக்கு பாடங்கள் நம்ம வாழ்க்கையில் அந்த பாடங்களை எடுத்துக்கணும்
அது வந்து மனிதர்கள் தவறான வழிக்கு போயிடாமல் இருக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நம்மளை செம்மைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகள்னு சொன்னால் நிச்சயமாக மிக இல்லை. அதை வந்து நாம் பின்பற்றி நடக்கணும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு பிரார்த்தனைகள் அருமருந்தாக இருக்கும். உலக வாழ் உயிரினங்களை நமக்காக நாம் வேண்டுறதை விட பிரத்யாருக்காக நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேண்டுறோமோ அந்த வேண்டுதலுக்கு உண்மையிலேயே வலிமை அதிகம், சக்தி அதிகம், அதுக்கு கைமேல பலனும் கிடைக்கும். அந்த பிரார்த்தனை தான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அதனால் எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் வேறொன்றும் யாமறியும் பராபரமேன்னு தாய்மானவ சுவாமி சொன்னது போல நம்ம என்றைக்குமே மற்றவங்களுடைய நலனுக்காக நாம் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நீங்கள் அந்த கோவிலுக்கு போனவங்க இருந்தீங்கன்னா, இல்லைன்னா பொன்னர் சங்கரோட வரலாறு தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை நீங்கள் இந்த கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.